ஆக்டர் அஜித்குமார் அவர்களோட ஹெல்த் கண்டிஷன் பற்றின ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் வெளியாகி ரசிகர்கள் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை உண்டாக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவரோட ஹெல்த் கண்டிஷன் இப்போ என்ன ஆச்சு அண்ட் அவர் இப்போ எப்படி இருக்காரு அப்படிங்கிற ஏகப்பட்ட விஷயங்களை தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஆக்டர் அஜித்குமார் சார் அவர்களுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களில் மூளைக்கு போகிற நரம்பில் அறுவை சிகிச்சை ஒன்று நடக்க போகுது. அண்ட் அந்த ஒரு அறுவை சிகிச்சை முடிச்சதுக்கப்புறம் அவர் ஒரு வருஷத்துக்கு ரெஸ்ட் எடுக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாகி இருந்துச்சு இல்லையா. அண்ட் அதை பற்றின ஒரு விஷயம் தான் இன்றைக்கி வெளியாகியிருக்கு. அது என்ன அப்படின்னா, அஜித்குமார் சாரோட ஹெல்த் கண்டிஷன் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அதுலேயும் அவரோட முகத்தில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. கரெக்டாக காதுக்கு பக்கத்தில் மூளைக்கு போகிற நரம்பில் தான் அவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த ஒரு பிரச்சனை அவரோட ஃபேஸ்லையுமே ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு. அவரோட முகத்தில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமுமே சமீப காலமாக அவர் லைஃப்பில் நடந்து வந்துட்டுருக்கு. அது என்ன அப்படின்னா, அவரால் சரியாக பேச முடியலை அண்ட் ஒரு சில விஷயங்களை நினைவு வச்சுக்க முடியலை அப்படிங்கிறது தான். மூளைக்கு போகிற நரம்பில் தான் பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால அவரால் ப்ராப்பராக ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியலை, பேச முடியலை. அண்ட் எது பேசினாலுமே அவர் திணறி திணறி அப்படிலாம் உளறி தான் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரோட கூட இருக்கவங்க ஷேர் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அஜித்குமார் சார் வந்துட்டு நிறைய விஷயங்களை நினைவு வச்சுக்க மாட்டேன்றாரு, சடனாக மறந்துடுறாரு அப்படிங்கிறதெல்லாம் கூட சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இதற்கு முக்கியமான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஆப்ரேஷன் தான். அந்த ஆப்ரேஷன் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இவரோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது. ஒருவேளை தள்ளி போச்சு அப்படின்னா இந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து காட்டும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அஜித்குமார் சார் இப்போ குட் பேட் அக்லி ஷூட்டிங்கில் இருந்து வந்துட்டு இருக்காரு. அண்ட் இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் முடிஞ்ச கையோடையே அவரோட போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனது கையோடையே அவர் பண்ண அப்புறம் ஃபர்ஸ்ட் வேலையே இந்த ஒரு ஆபரேஷன் தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு ஆபரேஷன் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பண்ணி அஜித் சாரோட ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட ரசிகர்களும் வேண்டிட்டு இருக்காங்க. அண்ட் அவருக்கு இதெல்லாம் நல்லபடியாக குணமாகணும் அப்படின்னு நம்மளும் கனெக்டிங் சேனல் சார்பாக வேண்டிக்கலாம். இது ஒரு புறம் இருக்க ஆக்ட்ரஸ் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஆக்டர் விஜய் அவர்கள் அரசியல் தொடங்கினதை பற்றி தன்னோட கருத்தை சமீபத்தில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் விஜய் சார் அரசியல் கட்சியை அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு படத்தோட ஷூட்டிங்க்கு அவர் இருக்கும் போது பக்கத்துலேயே இவங்களோட ஷூட்டிங்கும் நடந்திருக்கு. அண்ட் அப்போ இவங்க நேரடியாக போயிட்டு விஜய் சார்கிட்ட கேள்வி கேட்டாங்களாமா, உங்களோட அரசியல் பிரவேசம் குறித்து ரொம்பவே சூப்பர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன் சார், அண்ட் உங்களோட கட்சியில் நானும் உறுப்பினராக சேருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாமா. அண்ட் அதை தொடர்ந்து கடைசி படம் பண்ண போகிறீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, உங்களோட ஃபீல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு, ரொம்ப வருத்தமாக இருக்குது பட் மக்களுக்காக தானே நம்ம இந்த ஒரு புதிய அவதாரம் எடுக்க போகிறோம், அதனால் பெருசாக தெரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாமா. அண்ட் மேலும் கீர்த்தி சுரேஷ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்கள் கட்சியில் எனக்கு ஒரு சீட்டு கொடுங்க அப்படின்னு நக்கலாக பேசியிருந்திருக்காங்க. அண்ட் விஜய் சாருமே இதை கேட்டுட்டு பயங்கரமாக சிரிச்சிருந்தாராமா. அண்ட் விஜய் சாரோட அரசியல் பிரவேசம் குறித்தும் அவரோட மனநிலைமை குறித்தும் கீர்த்தி அவர்கள் சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. அண்ட் ஏற்கனவே அரசியல் பொருசெல்லாம் கீர்த்தியை வச்சு பேசுவாங்க, இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் அது இன்னும் பயங்கரமாக போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.